நாடோடிகள் சுந்தரபாண்டியன் படம் சுந்தரபாண்டியன் நாடோடிகள் சுப்பிரமணியபுரம் அப்படி பார்க்கும்போது பத்திரிகையாளர்களோடு நான் பார்க்கும்போது எப்படி கிளைமேக்ஸில் கை தட்டினாங்களோ அந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு இந்த படத்தில் கிடைச்சது. மனிதத்தை பற்றி பேசுகிற அயோத்தினாலே எதுவும் பிரச்சனைக்குரிய டைட்டில் பிரச்சனைக்குரிய படம் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். இது மனிதர்களை பற்றி பேசுறது மதம் சார்ந்த படம் இல்லை, மனிதம் சார்ந்த. ஏன்னா இந்த கதை களம் எங்கேயுமே கலைஞ்சிடக்கூடாதுன்னு அவ்வளோ உன்னிப்பாக பார்த்தேன். நானே ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி தவறுதல்கள் நடக்கும். அது தம்பி நீனு ஐயோ சிரிக்கக்கூடாதுன்னு நினச்சி வெளியில் வர்றவங்களாம் புகழ், நீங்கள் நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படின்ற வார்த்தை பாசிட்டிவெல்லாம் கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வணக்கம். அயோத்தி படம் வந்தனமூர்த்தி டைரக்ஷனில் நான் நடித்த படம். பேரன் ஆட்சி ரவி சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த இன்றைக்கி எல்லாம் ப்ரெஷ்ஷோ பார்த்தாங்க, ப்ரெஷ் பீப்புள் எல்லாமே பார்த்தாங்க, பத்திரிகையாளர்கள் எல்லாமே பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துனாங்க. அதாவது கிளைமேக்ஸில் கிளாப் பண்ணி எல்லோரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படியும் நாடோடிகள் சுந்தரபாண்டியன் படம் சுந்தரபாண்டியன் நாடோடிகள் சுப்பிரமணியபுரம் அப்படி பார்க்கும்போது பத்திரிகையாளர்களோடு நான் பார்க்கும்போது எப்படி கிளைமேக்ஸில் கை தட்டினாங்களோ அந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு இந்த படத்தில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நாளைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் படத்தை வந்து நேரில் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் வந்து மனிதத்தை பற்றி பேசுகிற அயோத்தினாலே எதுவும் பிரச்சனைக்குரிய டைட்டில் பிரச்சனைக்குரிய படம் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். இது மனிதர்களை பற்றி பேசுறது மதம் சார்ந்த படம் இல்லை, மனிதம் சார்ந்த படம். இந்த கதைக்கு ஆக்சுவலாக தேவைப்படல. முதல்ல ஒரு ஃபைட்டே ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும், அதுவே வேணாம் தான் நாங்கள் நினச்சோம். அப்போ அது வச்சுக்கிட்டோம். இதனால் அதுவே வேணாம் தான் சொன்னேன். அப்போ நீங்கள் ஃபைட்டே இல்லைங்களா? ஏன்னா இது ஒரு ஃபீலோட போகுது. ஒரு அந்த ஃபீலை எங்கேயும் சதைக்கக்கூடாது. இங்கே ஒரு ஹீரோவை பற்றின கதை இல்லை, ஒரு சராசரி மனிதனை பற்றின படம். ஸோ அதில் ஹீரோயிசம்லாம் காமிக்க முடியாது. ஒரு சாதாரண மனிதன் ஊருக்குள்ளே எப்படி இருப்பானோ அப்படி அவங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க எல்லோரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா படத்துலையும் நான் பண்ண படத்தெல்லாம் வந்து முதல் முறை வந்து நான் பார்ப்பேன். இந்த இடத்துல எந்த இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இந்த இடத்துல காமெடி நம்ம பண்ணமே அது வந்திருக்கான்னு நிறைய பார்ப்பேன். இந்த படம் தான் நான் வந்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துலையும் சின்னதாக சிரிப்பு வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த கதை களம் எங்கேயுமே கலைஞ்சிடக்கூடாதுன்னு அவ்வளோ உன்னிப்பாக பார்த்தேன். நானே ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி தவறுதல்கள் நடக்கும். அது தம்பி நீனு ஐயோ சிரிக்கக்கூடாதுன்னு நினச்சி. ஸோ வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கனாக்கா நானே ரெண்டு மூணு இடத்துல கண் கலங்கினேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெளியில் வர்றவங்களாம் புகழ், நீங்கள் நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படின்ற வார்த்தை பாசிட்டிவெல்லாம் கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நம்ம டைடன் சார் ரவி சாருக்கும், ஏன்னா என்ன சொல்ல போகிறேன் அவர் கூட பண்ணேன். ஸோ அவர் அது வந்து எங்களோட கம்பெனி மாதிரி புகழ் வந்து வந்துருங்கன்னு அவங்க. ஸோ வாய்ப்பு அளித்த அவருக்கும், மந்திரமூர்த்தி சார் அவருக்கும், அப்புறம் வந்து நம்ம சசி அண்ணன் எல்லாத்துக்கும் எனக்கு வந்து இருப்பார். நீங்களே பார்த்துருப்பேன், கல்யாணமும் அண்ணன் தான் வந்து நமக்கு வந்து இது பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் கூட இணைஞ்சு நினச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை உங்ககிட்ட கொடுத்துடும், நீங்கள் மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்த்துருங்க. லவ் யூ, தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழில் அயோத்தி. மார்ச் 3rd ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இவ்வளோ ஃபஸ்ட்டு மூவிலேயே ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு இவ்வளோ சேலஞ்சிங்காக இவ்வளோ நல்ல கேரக்டர் கிடச்சிருக்கு, இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இருக்குது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு ப்ளே திஸ் கேரக்டர் அண்ட் ஐம் ரியலி தேங்க்யூ டு மை டீம். எங்கள் டைரக்டர் மூர்த்தி சார், டிஓபி மதேஷ் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் ரவீந்திரன் சார், ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு தெம். இவ்வளோ நம் பிஎம்எல இவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறது, இவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது ஸ்பெஷல் இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டு தமிழ் மூவி. ஆனால் இன்னும் ஸ்பெஷல் எதுக்குன்னா, ஐ எம் ஒர்க்கிங் வித் மை சிஸ்டர் இன் திஸ் ஃபிலிம். ஷீ இஸ் ஆல்சோ ஆக்டிங் ஆஸ் மை மாம். எங்கள் அம்மா ரோல் பண்ணுறாங்க. அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா தெலுங்கில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆனால் தமிழில் இது ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட் மூவி. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. ஒரு அம்மா பொண்ணு இமோஷ்னல் பாண்ட் எப்படி இருக்கோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மூவியில் அது இன்னும் டீட்டெயிலாக இன்னும் இமோஷ்னலாக கன்வே பண்ணாங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆல் ரியாக்ஷன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் கிராமிய பாடகர் மதுரை மதிச்சி மாலா மக்க கலங்கத பாடல் மூலமாக இந்த திரையில் அறிமுகம் செஞ்சாங்க ஜீனு ராமசாமி. அடுத்தபடியாக லவ் டுடே திரைப்படத்தில் சில்லுக்கு சிக்கா ஊஞ்சலாடுது என்ற ஒரு அருமையான பாடல் கொடுத்தாங்க யுவன் சங்கர் ராஜா சார். இப்போ வந்து
திருட்டு பயலன்ற சாங் வந்து படத்தில் பாடியிருக்கேன், நடிச்சிருக்கேன். முதல் முறையாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த மந்திரமூர்த்தி அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கம். மற்றும் ரவீந்திரன் சாருக்கு மீண்டும் ஒரு நெஞ்சார்ந்த வணக்கம். மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சாருக்கு நன்றி கடந்த வணக்கம். லா வரதன் எழுதியிருக்காங்க இந்த பாடலை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல் முறையாக திரையில் வந்து ஒரு நடிகராக அறிமுகம் செய்த அயோத்தி அல்லது பாசமிகு அண்ணன் மந்திரமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். மதுரையோட உண்மை கதை அந்த கதை, இந்த கதை கண்டிப்பாக முறையில் வெற்றி அடையும், வெற்றி அடையணும். நான் வணங்கக்கூடிய இந்த 18-ஆம் படி கருப்பனை என்றைக்கும் வணங்கி வேண்டிக்கிறேன். மதுரை மதிச்சயம் பாலா சார்பாக அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவிக்கிறேன். வணக்கம். எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க, நான் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் நிச்சயமாக அது நல்லா பண்ணியிருக்கேன்னு ரொம்ப நம்புகிறேன். படம் ஷூட்டிங் எடுக்கும்போதே நான் டைரக்டரே சொல்லியிருந்தேன், கதையோட ஒரு சிறிய பகுதி தேர்ந்து வச்சு கண்டிப்பாக அந்த படம் பெரிய சக்ஸஸாக வரும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இருக்கிறதுனால ரொம்ப ரசித்து அந்த கதையை சொல்லியிருந்தேன். படம் எடுக்கும்போது ரொம்ப திறமையாக ஒரு எல்லாரையும் நல்லா கையாண்டு படத்தை ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காரு. படம் பார்த்தா யாருமே கண்கலங்க நம்மளே வரல, நான் பார்த்தேன். எல்லாருமே ஒரு நல்ல எமோஷனாக எல்லாம் அங்கேயே பார்த்துக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றியாடுன்னு நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். அயோத்தி இந்த படத்துடைய ஷோ, ரொம்பவே ஹாப்பி எல்லோரையும் பார்த்ததுக்கு. இந்த படத்தில் சசி சார் என்னோடய ஃப்ரெண்டாகவும் ஒரு சின்ன ரோலாகவும் ஒரு இம்பார்ட்டண்டான ரோலாகவும் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் படத்தை பற்றி இதை பற்றி நிறைய விஷயம் நிறைய இடத்த பேச வேண்டியது இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பினா, முடிச்சுட்டு வந்து ப்ரெஸ்ஸில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு எமோஷனலாக வந்து அவ்வளோ பேர் கை கொடுத்து அவ்வளோ பேர் சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னது. ஸோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் படத்தில் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சச்சினோட படம் பண்ண ரொம்ப நாள் ஆசை பண்ணிட்டேன், மறுபடியும் அவங்கள அகைன் நான் ஸ்க்ரீனில் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ.